Hi Maji, in this video, I'm going to talk about how to make a girl miss you, think about you and chase you. If you are all the same, you will have an emotional connection with your friends. Or you will know your two names. If you are the same, you will know your friends, and you will know your friends. You will have a feeling, a vibration, and a feel. If you are going to use it, you will work out or not work out. சும்மா நேத்து ஒரு பொண்ணை பாக்குறீங்க, அந்த பொண்ணை மிஸ் பண்ண வச்சிட முடியுமா? இல்ல ஒரு பொண்ணு உங்களை பாக்குறா, அந்த பொண்ணு வந்து உங்களை மிஸ் பண்ண வச்சிட முடியுமா? என்ன, அதனால வந்து ஒரு கனெக்ஷன் இருந்தாதான் வந்து யாரையுமே மிஸ் பண்ண, சேஸ் பண்ண, திங்க் பண்ண இதெல்லாம் வைக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பி வெரி அன்சர்டைன். உங்களோட ஃபீலிங்ஸை வந்து தயவு செய்து வெளிப்படுத்திடாதீங்க. உங்கள் முக ரீதியாவோ இல்லை உங்கள் வார்த்தை வழியாக சொல்லிடாதீங்க, நான் உன்னை மிஸ் பண்ணுறேன், எனக்கு உன பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப நீ இல்லாமல் ஒரு மாதிரி சோகமாக இருந்துச்சு, அதெல்லாம் சொல்லவே சொல்லக்கூடாது. அதை சொல்கிறீங்க அப்படின்னாலே வந்து நீங்கள் மிஸ் பண்ண வைக்க முடியாது. உங்களோட செயல்பாடுகள் நடவடிக்கை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும், ஆனால் உங்கள் வாய் வழியாக வார்த்தையாக சொல்லிடாதீங்க, ஓகேவா? ஏன் அப்படின்னா, அந்த சர்டைனிட்டி கிடச்சிருச்சுன்னு வைங்களேன், நீங்கள் மிஸ் பண்ண வைக்க முடியாது. அந்த பொண்ணு வந்து சர்டைனாக தெரிஞ்சிருது, ஓகே அந்த பையன் நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சா, யூ கெனாட் மேக் ஹர் மிஸ் யூ. ஸோ சொல்லாதீங்க. நீங்கள் எப்போ சொல்லணும் தெரியுமா? பாடி லாங்குவேஜ்னு ஒரு சேனல் இருக்குது, அதில் கைப்பிள்ளைக்கு ஈக்குவலாக எங்கள் அண்ணன் ஒருத்தன் இருக்கான், அவன் சொல்லும் போது தான் என் ஃபீலிங்ஸை சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் இருக்கணும். ஐ வில் பி ப்ரவுட் ஆஃப் யூ. செகண்ட் பாயிண்ட், அந்த பொண்ணை வந்து நீங்கள் நார்மலாக ட்ரீட் பண்ணுங்கள். ஓகே, அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அதுக்குன்னு சொல்லி ஒரு கிரீடத்தை வாங்கி கொடுத்து நல்ல ஒரு அரண்மனை மாதிரி வீடு கெட்டி உக்கார வைக்கமா முடியும்? உக்கார வைக்கக்கூடாது, முடிஞ்சாலும் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க நோக்கம் என்ன, மிஸ் பண்ணணும், சேஸ் பண்ண வைக்கணும். அதனால நீங்கள் வந்து அவளை வந்து ஒரு நார்மலாக ட்ரீட் பண்ணுங்கள், ஒரு ஃப்ரெண்டை ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள். ஹாட் அண்ட் கோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், புஷ் புல் யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து அப்பப்போ உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி செயல்பாடுகள், மித்த நேரம் உன்னை நான் ஃப்ரெண்டு மாதிரி தான் வச்சுருக்கேன் அப்படின்ற செயல்பாடுகள் இருக்கணும். அதுக்குன்னு சில நேரங்கள் வந்து உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அது மாதிரி செயல்பாடுகள் பண்ணிடாதீங்க. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கணும், நீ எனக்கு ஃப்ரெண்டு மாதிரியும் அது மாதிரியும் நீங்கள் வந்து காமிச்சிக்கணும், பிடிக்காது அப்படின்ற மாதிரி பண்ணிடாதீங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பேலன்ஸ் இருந்தால் தான் வந்து நீங்கள் மிஸ் பண்ண வைக்க முடியும். அந்த பொண்ணு உங்களை பற்றி யோசிப்பா, என்னடா இவங்ககிட்ட ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கேடா அப்படின்னு சொல்லி உங்களை யோசிப்பா. யோசிக்கும் போது தான் வந்து நீங்கள் மிஸ் பண்ண வைக்க முடியும். மூணாவது, அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் வின் பண்ணணும். என்னடா லுச்சா தரமாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. சீரியஸாக, ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா? என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க, அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க, அந்த பொண்ணை நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்பெசிஃபைடாக காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஜென்யூனாக இருக்கணும். அவளோட ஸ்கில், அவளுக்கு பாட்டு பாடுற நல்ல திறமை இருக்குது அப்படின்னா வந்து அந்த கூட்டத்தில் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், ஏய் இந்த மாதிரி இவளுக்கு வந்து நல்ல வாய்ஸ் இருக்குது, நல்ல இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜென்யூனான ஒரு காம்ப்ளிமெண்ட்டை அப்படியே அள்ளி வீசினீங்கன்னு வைங்களேன், அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிக்குவாங்க. பிடிச்சிக்கிட்டு சும்மா நக்கலுக்கு வச்சு பேசுவாளுங்க, ஏ என்ன அந்த பையன் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறான் அப்படி இப்படின்னு அப்படியே சும்மா இருக்கும் போதெல்லாம் ஏதோ வச்சு உசு பேத்தி விடுறது போதும், அவளுக்கு உசு பேத்தி கூப்பிட்டு போயிடுவாளுங்க. இதுக்கு மேலே கரெக்டாக அப்படியே ஷார்ப்பாக பண்ணணும், இதை சொதப்பி பண்ணிடக்கூடாது, அப்படி சிரிச்சுக்கிட்டு வலிஞ்சிக்கிட்டெல்லாம் பண்ணக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக தட்ஸ் வெரி குட் அப்படின்ற மாதிரி தூவி விடணும். அதுக்கடுத்த விஷயம், சூப்பராக சாட் போயிட்டுருக்குங்க நைட்டு, இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் பார்த்துக்கோங்க. சூப்பராக சாட் போயிட்டுருக்கு, சாட்டை வந்து முடிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்ற போது வேறு லெவலாக முடிக்கணும். நீங்கள் கேட்கணும் அந்த பொண்ணுக்கிட்ட, ஏய் இன்றைக்கி நீ பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஆனால் என்ன பண்ணியா அப்படின்னு கேட்டேன், ஸ்மைல் பண்ணியா அப்படின்றத கேட்டுட்டு ரிப்ளே வர்றதுக்கு முன்னாடியே மூடிட்டு போயிருங்க, கிளம்பி போயிருங்க. அவள் வந்து அங்கே சிரிச்சிட்டு இருப்பா, ரிப்ளை பண்ணிட்டு நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு இருப்பா, நீங்கள் பார்க்குறதுக்கே அங்கே இருக்க மாட்டீங்க, ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்திட்டு இருக்கீங்க. ஸோ இது மாதிரி ஒரு இதை பயன்படுத்திங்கன்னா நைட்டு மண்டை ஃபுல்லாக உங்கள் ஞாபகங்கள் தான் ஓடிட்டுருக்கோம். இட் இஸ் வெரி வெரி எஃபெக்டிவ் மச்சி. லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பொருள் ஏதோச்சு அந்த பொண்ணு கையில் நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் அந்த பொண்ணு அதை பார்க்கும்போது உங்களோட ஞாபகங்கள் வரும். ஸோ அந்த பையனை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு உள்ள ஒரு வைபை க்ரியேட் பண்ணுவீங்க. க்ரியேட் பண்ணுறதுனால அந்த பொண்ணு உங்களை வந்து மீட் பண்ணும், நடப்பா, சேஸ் பண்ணுவா, மிஸ் பண்ணுவா, மெசேஜ் வரும், ஃபோன் கால்ஸ் வரும். இது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ மிஸ் பண்ணுறது, சேஸ் பண்ண வைக்கிறது, இட் இஸ் எல்லாம் பாசிபிள் தான். யாரையுமே வந்து மிஸ் பண்ண வைக்கலாம், சேஸ் பண்ண வைக்கலாம், ஆனால் கரெக்டாக பண்ணணும். கரெக்டாக பண்ணால் எதுவுமே சாத்தியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.